Hallelujah. Hallelujah. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God has given us such a blessed time during these days to be in his presence. இந்த நாட்களில் அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்படியாக தேவனே இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை நமக்கு தந்திருக்கிறார். And we are trying to just have a little glimpse about knowing Jesus. இயேசுவை அறிந்து கொள்ளுதலை குறித்து வெறும் கொஞ்ச அளவு துளி அளவு நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். We can never explain or never finish explaining who is Jesus or what is he. இயேசு இன்னார் என்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்றும் நாம் முழுமையாக வர்ணித்து சொல்லவே இயலாது. We can go on speaking and reading and meditating. நாம் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டும் தியானித்துக் கொண்டுமே வர்ணித்துக் கொண்டுமே இருப்போம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once again let us go back to our key verse which we read yesterday. நேற்றுக்கு நாம் வாசிக்க கேட்டதான அந்த மூல வார்த்தை வசனத்துக்கு நாம் திரும்பி செல்வோம். John the Gospel chapter 17 verse 3. யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் 3 வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். And this is life eternal that they might know thee the only true God and Jesus Christ whom thou hast sent. Yes, to know Jesus and to know the true God is eternal life. இயேசுவை அறிந்து கொள்வதும் மெய்யான தேவனை அறிந்து கொள்வதும் நித்திய ஜீவனாக இருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And yesterday we saw from 2 Peter 1st chapter verse 2 two important blessings comes to us as we go on knowing him. நாம் அவரை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள இரண்டு முக்கியமான ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து சேர்கிறது என்று 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்திலே நேற்றுக்கு நாம் வாசிக்க கேட்டோம். We grow in grace and we grow in the peace of God. நாம் கிருபையிலே வளருகிறோம் பெருகிறோம் தேவ சமாதானத்திலும் பெருகிறோம். Just by knowing Jesus we can just grow in the grace of God. இயேசுவை அறிந்து கொள்ளுதன் மூலமாகவே தேவனுடைய கிருபையிலே நாம் பெருக ஆரம்பிக்கிறோம். And this grace helps us to live according to what we hear or understand. இந்த கிருபை நாம் எவைகளை அறிந்து கொள்கிறோமோ கேட்கிறோமோ இவைகளின்படியே ஜீவிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறது. That's why the word of God says Jesus brought grace and truth. ஆகவே தான் வேதம் சொல்கிறது இயேசு கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார். He didn't simply bring some dogmas or some philosophies and say you try to live accordingly. ஏதோ வெறும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தத்துவங்களையும் கொண்டு வந்து நீங்கள் இதுபடி வாழ்ந்து விடுங்கள் என்று வெறுமனே சொல்லி சொல்லவில்லை. He has brought the truth at the same time the grace to live that truth. அவர் சத்தியத்தை கொண்டு வந்தார். அந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்குரிய கிருபையும் கொண்டு வந்தார். That's the speciality in Jesus. இயேசுவுக்குள் இருக்கக்கூடிய விசேஷம் அதுதான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And there's none else who came to this earth had given such instructions. இப்படிப்பட்டதான போதனைகளை இந்த உலகத்தில் வேறு யாரும் இப்படி கொண்டு வந்ததில்லை. And the more we know Jesus the more grace is abounds in our life. இயேசுவை அதிகம் அதிகம் அறிந்து கொள்ள அதிகம் அதிகம் கிருபை நமக்குள்ளே பெருகுகிறது. In the same manner the more we know Jesus we see that peace multiplies in our life. அதுபோல இயேசுவை அதிகம் அதிகம் அறிந்து கொள்ள அதிகம் அதிகமாக சமாதானம் நமக்குள் பெருகுகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We all know that the coming world or the millennium is going to be a reign of peace, a kingdom of peace. இனி வரும் உலகம் 1000 வருஷ அரசாட்சி சமாதானத்தினுடைய அரசாட்சியாக ஆளுகையாக இருக்க போகிறது என்று நம் அறிவோம். And do you know one reason why it's going to be a peaceful place? அது ஒரு சமாதானமான ஒரு இடமாக இருக்க போகிறது என்பதனுடைய ஒரு காரணம் என்ன தெரியுமா? There are so many reasons. அநேக காரணங்கள் இருக்கிறது. One reason is the whole earth will be filled with the knowledge of God. அதில் இருக்கிற ஒரு காரணம் என்னவென்றால் பூமி அனைத்தும் தேவனை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். That knowledge brings peace in the hearts of every human being during the millennium. அந்த அறிவு 1000 வருஷ அரசாட்சியின் போது ஒவ்வொருவருடைய இருதயங்களில் உள்ளங்களில் சமாதானத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும். In the book of Isaiah chapter 11 verse 10. ஏசாயாவின் புத்தகம் 11 அதிகாரம் 10 வசனம். Read that verse please. அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேர்க்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாயிருக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல்
பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Verse 9, that's right. They shall not hurt nor destroy in all my holy mountain, for the earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. They shall not hurt nor destroy in the holy mountain. In parisuddha parvathathil thingu seivarum illai kedu seivarum illai. Why? In because the earth will be filled with the knowledge of God. ஏனென்றால் பூமி தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். When the knowledge of God is there, there is no hurting, there's no destruction. தேவனை பற்றி அறிகிற அறிவு இருக்கும் என்றால் தீங்கும் கேடும் அங்கு இருக்காது. Today we see man is hurting one another, destroying one another. இன்றைக்கு மனிதனை பார்த்தால் ஒருவருக்கு ஒருவர் தீங்கு இழைத்து கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். But that's one reason is they are lacking in the knowledge of God. அதனுடைய காரணங்களில் ஒன்று தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. And even in the book of Jeremiah we read that my people are destroyed for the lack of knowledge. அறிவில்லாமல் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்களே என்று எரேமியாவிலும் வாசிக்கிறோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when we lack in the knowledge of God, there we destroy our own lives. தேவனை அறிகிற அறிவிலே தாழ்ச்சியாக நாம் இருப்போம் என்றால் நாம் ஒருவருக்கொருவர் அழித்து கெடுத்துக் கொள்வோம். And when the knowledge of God brings such peace among the people of God. தேவனை பற்றிய அறிவு ஜனங்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. If somebody is hurting you, you must understand they are lacking in the knowledge of God. யாராவது உங்களை கெடுக்கிறார்கள், தீங்கு செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவனை பற்றிய அறிவு இல்லை என்று தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். In the same manner, if you are hurting or causing problems to others, that's because you are lacking in the knowledge of God. அதுபோல நீங்கள் பிரச்சனைகளை உண்டாக்கி மற்றவர்களை கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் தேவனை பற்றிய அறிவு இல்லை என்று தான் அர்த்தம். We can see so many good people, they are nice people, but they go on hurting others, they go on causing problem to others. சிலர் ஏராளம் நல்லவர்கள் என்று நாம் பார்க்கலாம், ஆனால் மற்றவர்களுடைய விஷயத்தில் தொடர்ச்சியாக பிரச்சனைகளை உண்டாக்கி கெடுத்துக் கொண்டே இருப்பதை காணலாம். And the main reason is they are lacking the knowledge of God. முக்கியமான காரணம் தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்லை. They may be even God's people. அவர்கள் ஒருவரே தேவனுடைய ஜனங்களாக கூட இருக்கலாம். They could even be spirit baptized people. ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஜனமாய் கூட இருக்கலாம். They could be even our believers who know all the truth. எல்லா சத்தியத்தையும் அறிந்து கொண்ட நம்முடைய விசுவாசிகளாக கூட இருக்கலாம். But they are lacking the knowledge of God. ஆனால் தேவனை பற்றி அறிகிற அறிவில் தாழ்ச்சியாக இருக்கிறார்கள். Yesterday we saw that knowledge means the knowledge about the life that Jesus lived on this earth. நேற்றைக்கு இந்த அறிவு என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் இந்த பூமியில் வாழ்ந்ததான அந்த வாழ்வின் அறிவு என்று நாம் கண்டோம். When we are unable to understand the life of Jesus, we cannot live a peaceful life. இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தை குறித்து நாம் அறியாதிருக்கிற வரைக்கும் ஒரு சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய நாம் இயலாது. We will not be able to give peace to others, nor can we enjoy the peace of God. மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவும் முடியாது, சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாது, நாம் வாழ்வோம். That's why this evening the Lord is speaking to you to so that you may understand him better. ஆகவே தான் இந்த மாலை வேளையிலும் நீ நன்றாக சரியான விதத்தில் அறிந்து கொள்ளும்படி உன்னோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். If you open your hearts, the Lord will come into you and give you that knowledge. உன்னை உள்ளத்தை நீ திறந்து வைப்பாய் என்றால் ஆண்டவரே வந்த அந்த அறிவை உனக்குள் தந்து விடுவார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And how else can we understand the or know about the Lord Jesus? நாம் இவ்விதமாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள இயலும். First we saw through the life that he lived on this earth. முதலாவது அவர் இந்த பூமியிலே வாழ்ந்ததான ஜீவியத்தை குறித்து நாம் அறியும் போது. Secondly we see we understand him through the works he did while he was on this earth. இரண்டாவது தாம் இவர் இந்த பூமியிலே இருந்தபோது இவர் செய்ததான செயல்கள் மூலமாக. Read John the Gospel chapter 5. யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம். Read verse 36. 36 வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிறோம், மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. But I have greater witness than that of John, for the works which the Father hath given me to finish, the same works that I do bear witness of me that the Father hath sent me. So the works that he did while he was on this earth is bearing witness about Jesus.
அவர் தாம் இந்த பூமியில் இருந்து இருந்தபோது தாம் செய்த கிரியைகளே இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தது. When we read in John the Gospel chapter 10, யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்தில் படிக்கும்போது, in verses 37 and 38, 37 38 வசனங்களை படிக்கும்போது, the Lord says, at least believe me for the works that I am doing. நான் செய்கிறதான கிரியைகள் மூலமாவது நீங்கள் விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். Here the Jews were questioning and trying to reason, and they could not understand Jesus. இங்கு யூதர்கள் கேள்விகளை எழுப்பி புத்தி கூர்மையினாலே கேள்விகள் வினவி அவர்கள் ஆண்டவருடைய கிரியை அறியாதிருந்தார்கள். They could not understand Jesus. இயேசுவை அறியாதிருந்தார்கள். And Jesus was a great puzzle to them. இயேசு இவர்களை பொறுத்ததான விஷயத்தில் புரியாத புதிராக இருந்தார். That's why Jesus says, at least look at the works that I am doing and believe. For the sake of the works. நான் செய்கிற கிரியைகளாவது பார்த்து இந்த கிரியைகள் நிமித்தமாவது அவர் விசுவாசிகள் என்று இயேசு சொன்னார். When we look at the works of Jesus, we can understand Jesus. இயேசுவின் கிரியைகளை நாம் காணும்போது இயேசுவை நாம் அறிந்து கொள்வோம். Because Jesus did works which no other man did on this earth. வேறே ஒருவரும் இந்த பூமியில் செய்யாததான கிரியைகளே இயேசு தாம் இந்த பூமியில் செய்தார். In the case of John the Baptist also, he had a doubt whether this was the true Christ. யோவான் ஸ்நானனுக்கு கூட இவர் கிறிஸ்துவா என்கிறதான ஒரு சந்தேகம் வந்து விட்டது. In Matthew chapter 11, மத்தேயு சுவிசேஷம் 11 அதிகாரம், when you read from verses 2 to 6, he sends some of his disciples to Jesus. 2 முதல் 6 வரை உள்ள வசன பகுதிகளை படிக்கும்போது இவன் தன்னுடைய சீஷர்களில் சிலரை இயேசு வண்டியில் அனுப்பி, and he puts a question to Jesus. இயேசுவிடத்தில் இவ்விதமாக கேள்வி கேட்கிறான், are you the one who ought to come or should we wait for another? வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? Here even John the Baptist was a bit doubtful whether he was a true Christ. இங்கு யோவான் ஸ்நானனுக்கு கூட இவர் உண்மையான கிறிஸ்துவா என்கிறதான ஒரு சந்தேகம் ஐயம் வந்து விட்டது. After all, God himself proved that when you baptize this person that Holy Spirit will come upon him like a dove and he is the son of God. நீ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது எவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்குகிறாரோ அவரே கிறிஸ்து என்று ஏற்கனவே தேவன் இவருக்கு சொல்லி இருந்தார். And that thing happened and the John witnessed that. அந்த காரியம் அப்படியே நடந்தது, அதற்கு யோவான் சாட்சியாக இருந்தான். In spite of that, here he is filled with doubt. இவை இப்படி இருந்தும் இவனுக்குள் இன்னும் சந்தேகம் இருந்தது. And that's why he is asking that question to Jesus. ஆகவே தான் இயேசுவிடத்தில் இவன் இந்த கேள்வியை கேட்கிறார். What was the answer that Jesus gave? இயேசு இவனுக்கு கொடுத்ததான பிரதியுத்தரம் என்ன? Read verses 4 and 5. 4-5 வசனங்களை வாசியுங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பாணிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. Jesus answered and said unto them, go and show John again those things which he do here and see, the blind receive their sight and the lame walk, the lepers are cleansed and the deaf hear, the dead are raised up and the poor have the gospel preached to them. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So here Jesus says, go and tell John what you see and hear. யோவானிடத்தில் போய் நீங்கள் காண்கிறதையும் கேட்கிறதையும் சொல்லுங்கள் என்று இயேசு சொல்கிறார். Go and see, tell him all the healings and the deliverance, the work of deliverance that's taking place. சுகமாக்குற விடுதலையாக்குறதான அனைத்து கிரியைகளையும் போய் சொல்லுங்கள். And tell him also that you heard the gospel. நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டதையும் சொல்லுங்கள். That's the work that Jesus was doing. இயேசு தாம் செய்து கொண்டிருந்ததான கிரியைகள் இதுதான். And through this work he was revealing himself. இந்த கிரியைகள் மூலம் இவர் தம்மை வெளிப்படுத்தினார். He was revealing himself in various ways. அவர் இவ்விதமாக பல விதங்களில் தம்மை வெளிப்படுத்தினார். And Jesus Christ is the same yesterday, today and forever. இந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். And even today he is able to do that work in your life. இன்றைக்கும் அவர் உன்னுடைய வாழ்விலும் இந்த கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். What is your need tonight? இந்த ராத்திரி வேளையில் உன்னுடைய தேவை என்ன? What is your problem tonight? இந்த ராத்திரி வேளையிலும் உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? You can come to Jesus and he is able to do that work in your life. நீ இயேசு வண்டியில் வரலாம்,
அவர் உன்னிலே இந்த கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். He will manifest his power in your life. அவர் தமது வல்லமையை உன்னுடைய ஜீவியத்திலே பிரஸ்துத்தப்படுத்துவார். And that's what he wants to do even tonight. இதை தான் இந்த ராத்திரி வேளையிலும் அவர் செய்ய வாஞ்சிக்கிறார். You may have come here with various need. நீ பலவிதமான தேவைகளோடு நீங்க வந்திருக்கலாம். You may have come here with various bondages. பலவிதமான கட்டுகளோடு நீங்க வந்திருக்கக்கூடும். You may come here with various sicknesses. நீ பல வியாதிகளோடு இங்க வந்திருக்கக்கூடும். You should not go back as you have come. நீ வந்த பிரகாரமாக நீ திரும்பி செல்லக்கூடாது. It is not as our late pastor Don used to say. It's not coming every time and saying, Pastor, pray for me. நம்மை விட்டு கடந்து சென்றதான பாஸ்டர் டான் அவர்கள் சொல்வது போல ஒவ்வொரு முறையும் வந்து பாஸ்டர் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்வதில்லை. That is not knowing Jesus. இயேசுவை அறிதல் என்பது அது அல்ல. Knowing Jesus means knowing the power of Jesus. இயேசுவை அறிதல் என்றால் இயேசுவின் வல்லமையை அறிதல். Knowing the power of healing. சுகமாக்குதலின் வல்லமையை அறிதல். Knowing the power of deliverance. விடுதலையின் வல்லமையை அறிதல். Knowing that he is able to do all things for us. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்ய வல்லவர் என்பதை அறிவது. Knowing that he can solve every problem. அவர் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர் என்று அறிவது. That he is able to help us in every situation. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் உதவி செய்ய சகாயம் செய்ய வல்லவர். Are you willing to believe that? நீ அதை விசுவாசிக்க மனம் உவந்திருக்கிறாயா? If you are willing, you can see the power of God working in you right now, even this moment. நீ இவ்விதமாக நீ மனம் உவந்து விசுவாசிக்க கூடிய இடத்தில் இருப்பாய் என்றால் இப்பொழுதே அந்த வல்லமை உனக்குள்ளே கிரியை செய்வதை நீ உணர்வாய். As you are hearing the word of God, you can see the power of healing, power of deliverance working in your life. நீ தேவனுடைய வார்த்தை வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான இந்த வேளையில் தானே சுகமாக்குற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வசனத்தின் வல்லமை உனக்குள்ளே இறங்கி கிரியை செய்வதை உணர்வாய். In your life, உன்னுடைய ஜீவியத்தில் பெரிய விடுதலையை நீ காண்பாய். Because Jesus revealed himself through the works that he did. ஏனென்றால் இயேசு தாம் செய்த கிரியைகள் நிமித்தம் அவர் தம்மை வெளிப்படுத்தினார். He is the same yesterday, today and forever. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். And his works are the same yesterday, today and forever. அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்களும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாததாய் இருக்கிறது. And these works were given to him by the Father. இந்த கிரியைகள் இவருக்கு பிதாவினால் அருள் செய்யப்பட்டது. And he had fulfilled that work. அவர் அந்த கிரியைகளை செய்து முடித்தார். And even today he is able to do that for you and for me. இன்றைக்கும் அவர் உனக்காக எனக்காக அதை செய்ய வல்லவராகவே இருக்கிறார். Therefore, let us wholeheartedly believe the works of Jesus. ஆகவே முழு இருதயத்தோடு இயேசுவின் கிரியைகளை அப்படியே நம்புவோமாக. That's why St. Paul says in one place to Timothy. ஆகவே தான் பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு இடத்தில் இப்படி சொல்கிறார். Some have a form of godliness. சிலருக்கு தேவ பக்தி வேஷம் இருக்கும். But they don't have the power. ஆனால் வல்லமை பலன் இருக்காது. They want to come safe to the meeting at the right time. சரியான கூட்டத்துக்கு நேரத்துக்கு கூட்டத்துக்கு வர மாட்டார்கள். வருவார்கள். And they want to go back at the right time. சரியான நேரத்துக்கு திரும்பி போக முயற்சிப்பார்கள். And they will be coming and going for 30 years, 40 years. 30 40 வருஷமாக கூட்டத்துக்கு வந்து போவார்கள். But they have not tasted the power of God. ஆயினும் தேவனுடைய வல்லமை ருசிக்காது இருப்பார்கள். That is not knowing Jesus. இயேசுவை அறிதல் என்பது Even if it takes 5 minutes more, you receive the power of God and enjoy the power of God. 5 நிமிடங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலும் சரி தேவனுடைய வல்லமை அதிகமாக அனுபவித்து தான் செல்வது. That's called knowing Jesus. அதுதான் இயேசுவை அறிதல். Unless we know the power of Jesus, the works of Jesus, we can't go to the kingdom of God. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அந்த வல்லமை சுகத்தை நாம் அறியாத பட்சத்தில் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இயலாது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And as we heard in the previous days, முந்தின நாட்களில் நாம் கேட்டது போல, we can know Jesus in the two aspects. இரண்டு அம்சங்களில் இயேசுவை அறிந்து கொள்ளலாம். Jesus revealed himself in two aspects. மறுவார்த்தையில் சொன்னால் இயேசு தம்மை இரண்டு அம்சங்களில் பகுதியில் வெளிப்படுத்துகிறார். He revealed himself as a son of God. அவர் தேவ குமாரனாக வெளிப்படுத்துகிறார். He revealed himself as a son of man. அவர் மனுஷ குமாரனாய் தம்மை வெளிப்படுத்தினார். We have to enjoy Jesus as a son of God in our lives. நாம் இந்த இயேசுவை நம்முடைய ஜீவியத்தில் தேவ குமாரனாக அனுபவிக்க வேண்டும். As a son of God, he can do many things for us. அவர் தேவ குமாரனாக நமக்கு ஏராளம் காரியங்களை செய்ய வல்லவர். First John chapter 3 verse 8, what does he say? முதலாம்
யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? He says the son of God was manifested so that he may destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். Are you bound by the devil? நீ பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாயா? You feel that the devil is attacking you. பிசாசு உன்னை தாக்கிக் கொண்டே இருக்கிறான் என்று உணர்கிறாயா? Come to the son of God tonight. இதோ இந்த ராத்திரி வேளையில் இந்த தேவ குமாரன் அண்டையில் வா. He was manifested to destroy the works of the devil. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே அவர் வெளிப்பட்டார். Yes, when you come to him, there is a deliverance. நீ அவரண்டையில் வரும்போது ஒரு விடுதலை. If the son shall set you free, you shall be free indeed. குமாரன் உன்னை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். That son of God is moving in our midst. இதோ அந்த தேவ குமாரன் நம்முடைய மத்தியிலே அவர் அசைவாடுகிறார். He is moving in order to reveal his power in our midst. அவர் நம்முடைய மத்தியில் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி அசைவாடுகிறார். Yes, there is power in the son of God. இந்த தேவ குமாரனில் வல்லமை உண்டு. And there are so many blessings when we believe the son of God. இந்த தேவகுமாரனை விசுவாசிக்கும்போது ஏராளம் ஆசீர்வாதங்கள் உண்டு. But I'm not going to tell you all those things. நான் அனைத்தையும் நான் சொல்ல போகிறதில்லை. But we know that there is power in the son of God. இந்த தேவகுமாரனில் வல்லமை உண்டு என்று நாம் அறிவோம். When Jesus was calmed the sea and the storm. இயேசு காற்றையும் கடலையும் தாம் அமர்த்தினபோது. Then they believed. The disciples says truly he is a son of God. சீஷ பிள்ளைகள் அப்பொழுது இவர் உண்மையாகவே தேவகுமாரன் என்று விசுவாசித்தார்கள். Praise be to God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். If the son of God is in your life. உன்னுடைய ஜீவியத்திலே தேவகுமாரன் இருந்தால். He will calm the sea, he will calm the wind also. அவர் கடலை அமர பண்ணுவார். காற்றை அமர்த்துவார். Yes, there may be a wind blowing in your life. உன்னுடைய ஜீவியத்திலும் ஒரு காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. Perhaps there is a storm coming into your life. ஒருவேளை உன்னுடைய ஜீவியத்துக்குள் புயல் வீசிக்கொண்டிருக்கலாம். Your life may be like a boat in a very rough sea. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் கொந்தளிக்கிற சமுத்திரத்திலே இருக்கிற படகு போல இருக்கக்கூடும். But tonight, ஆனால் இந்த ராத்திரி, Son of God is there. இந்த தேவகுமாரன் இங்கே இருக்கிறார். Just one word from the son of God. தேவகுமாரனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை போதும். Oh, he did not say much. அவர் அதிகமாக சொல்கிறதில்லை. He just say peace be still. அவர் இறையாதே அமைதலாயிரு என்றார் போதும். Oh, that is what he is saying. அதைத்தான் அவர் சொல்கிறார். That is what he is saying in your life tonight. இந்த ராத்திரி வேளையிலும் உன்னுடைய ஜீவியத்தில் அவர் அதைத்தான் சொல்கிறார். Be still. அமைதலாய். Be still. அமைதலாய். Yes, the calm, there was a great calm in that place. அந்த இடத்தில் பெரிதான ஒரு அமைதல் உண்டாயிற்று. Even tonight Jesus is able to calm the sea and the storm. இந்த ராத்திரி வேளையிலும் காற்றையும் கடலையும் இயேசு அமர்த்தக்கூடியவராக இருக்கிறார். Because he is the son of God. ஏனென்றால் அவர் தேவகுமாரன். That's why the disciples said of a truth thou art the son of God. ஆகவே தான் நீர் தேவகுமாரனாய் இருப்பது சத்தியம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். In Matthew chapter 14 verse 33 the last portion you can read for yourself. மத்தேயு 14 அதிகாரம் 33 வசனம் கடைசி பகுதியை உங்களுக்காக நீங்கள் போய் வாசித்துக் கொள்ளலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when we come to the son of man. நாம் இந்த தேவகுமாரனிடத்தில் வரும்போது. When we come to the son of man. நாம் மனுஷகுமாரனிடத்தில் வரும்போது. What do we find? என்ன காண்கிறோம்? In Matthew chapter 9 verse 6 he is the son of man because he forgives our sins. அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது நிமித்தம் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறார். He has got authority to forgive sins. பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. That's why he is a son of man. ஆகவே தான் அவர் மனுஷகுமாரன். You can come to the son of man and have all your sins forgiven. இந்த மனுஷகுமாரனிடத்தில் வந்து உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க நீ பெற்றுக் கொள்ளலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In Hebrews chapter 2 எபிரேயர் 2 அதிகாரம் In verse 9 we read he is a son of man because he tasted death for every one of us. நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை தாம் ருசி பார்த்தது நிமித்தம் இவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். He had not come as a son of man he would not be able to taste death for you and for me. அவர் மனுஷகுமாரனாக வராதிருந்தால் உனக்காகவும் எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்திருக்காதிருப்பார். That's why he came as a son of man. ஆகவே தான் அவர் மனுஷகுமாரனாய் வந்தார். He tasted death for every one of us. அவர் நம் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In 1 Timothy chapter 2 முதலாம் தீமோத்தேயு 2 அதிகாரம் In verse 5 what we read ஐந்தாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? There is one God and one mediator between man and God, the man Jesus Christ. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே,
அவர் அந்த மனுஷன் இயேசுவாக இருக்கிறார் பிரைஸ் பீ டு காட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இட் இஸ் தி மேன் ஜீசஸ் அந்த மனுஷனாகி இயேசு தே ரீட் தட் வெர்ஸ் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே For there is one God and one mediator between God and men, the man Christ Jesus. The man Christ Jesus. Manushanagi Christ Jesus. Yes, he came as the Son of Man so that he can become a mediator between us and God. Namakkum devanukkum idaye mathiyasaraga irukkumidiyaga avar manushanaga vandar. In 1 John chapter 2 verse 2 we read he is like an advocate. முதலாம் யோவான் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார் he is able to argue our case before God the Father அவர் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய வழக்குகள் நிமித்தமாக வழக்காட கூடியவராக இருக்கிறார் and he is a very able advocate அவர் மிகவும் திறமையான ஒரு வழக்கறிஞர் as long as we submit ourselves to the son of man நாம் நம்மையே இந்த தேவகுமாரனுக்கு ஒப்புக்கொடுத்து கொண்டே இருக்கும் வரைக்கும் no case will be a failure if this advocate takes it up இந்த வழக்கறிஞர் நமக்காக வருவார் என்றால் ஒரு விஷயத்தில் கூட நாம் தோற்றுவிட மாட்டோம் because he is a very able advocate ஏனென்றால் மிகவும் திறமையான அவர் வழக்கறிஞர் and surely we are going to win the case மெய்யாகவே நாம் நம்முடைய வழக்கில் ஜெயத்தை பெறத்தான் போகிறோம் let us come to the son of man tonight ஆகவே இந்த ராத்திரி வேளையிலும் இந்த மனுஷகுமாரனிடத்தில் நாம் வருவோமாக praise be to god கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் in this manner we can see there are so many blessings when we come to the son of man இப்படிப்பட்ட தரப்புகளில் இந்த மனுஷகுமாரனிடத்தில் நாம் வரும்போது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஆசீர்வாதங்கள் ஏராளம் we have to know him as the son of man நாம் அவரை மனுஷகுமாரனாக அறிய வேண்டும் and but finally if we don't really enjoy all the blessings as a son of man we have to face him in a different situation இவரை ஒரு மனுஷகுமாரனாக அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் அனுபவிக்காதிருப்போம் என்றால் கடைசியாக வித்தியாசமான விதத்தில் தான் இவரை சந்திக்க நேரிடும் and as a son of man what is he going to do அவர் மனுஷகுமாரனாக அவர் என்ன செய்ய போகிறார் at the end of everything எல்லாவற்றுக்கும் முடிவிலே in john the gospel chapter 5 யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் read verse 27 27ஆம் வசனத்தை வாசியுங்கள் அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார் and had given him authority to execute judgment also because he is the son of man god the father has given him that authority to execute judgment because he is the son of man இவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் பிதாவாகிய தேவன் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை இவருக்கு கொடுத்திருக்கிறார் not because he is a son of god அவர் தேவனுடைய குமாரனாய் இருப்பதால் அல்ல but because he is a son of man அவர் மனுஷ குமாரனாய் இருப்பதால் say if the son of god was to judge us what will we say தேவகுமாரன் நம்மை நியாயம் விசாரிக்கிறதா இருந்தால் நாம் என்ன சொல்வோம் say you are god and we are human beings how can we come up to that standard that you are expecting நீர் தேவனாக இருக்கிறீர் நாங்களோ வெறும் மனிதராக இருக்கிறோம் உம்முடைய அந்த வாழ்க்கையின் அளவுக்கு நாங்கள் எப்படி வந்து எட்ட முடியும் என்று சொல்லுகிறோம் That's why he came as a son of man ஆகவே தான் அவர் மனுஷகுமாரனாக இறங்கி வந்தார் He lived on this earth அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தார் As we heard on the second day he was tempted on all points like us இரண்டாம் நாளில் நாம் கேட்டது போல நம்மை போல் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் And he went through all the different problems that we have நாம் இன்றைக்கு பெற்றிருக்கிறதான எல்லா பிரச்சனைகளும் அவர் உடையவராக இருந்தார் And he became victorious அவர் ஜெயித்தவராக வந்தார் And when we come to the son of man இந்த மனுஷகுமாரனிடத்தில் வரும்போது we can also go through any problems and come out victorious நாமும் கூட எந்த பிரச்சனையின் ஊடாக கடந்து சென்று வெற்றியோடு வெளியே வரலாம் we can receive the grace from him to be victorious in our lives நம்முடைய ஜீவியத்திலே ஜெய ஜீவியம் செய்கிறவர்களாக இருப்பதற்கு நம்மிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள இயலும் and that's why if we don't make use of the provision that he has made as a son of man we have to face him as a judge நாம் அவரை மனுஷகுமாரனாக நாம் அனுபவிக்க வேண்டியதான அனைத்து வசதிகள் சௌகரியங்களை உபயோகப்படுத்தாமல் இருப்போம் என்றால்
இவரை ஒரு நியாயாதிபதியாக தான் பிற்பாடு சந்திக்க நேரிடும். That is going to be a very awful situation. அது மிகவும் பயங்கரமான ஒரு இடமாய் இருக்கும். There is no more grace. அங்கே இனி கிருபை என்பதில்லை. There is no more mercy. அங்கே இனி இரக்கம் இல்லை. There is only judgment. நியாயத்தீர்ப்பு மாத்திரம். Therefore, dear friend, this evening Jesus as the Son of Man is calling you. ஆகவே அருமையான நண்பா, இந்த மாலை வேளையிலும் இயேசு மனுஷகுமாரனாய் உன்னை அழைக்கிறார். If you come to him, you will never be put to shame. நீ அவரண்டையில் வருவாய் என்றால் உன்னை ஒரு காலம் வெட்கத்துக்கு உட்படுத்த மாட்டான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And we can also know Jesus through the sufferings and the death that he underwent. இந்த இயேசுவை அவர் பட்ட பாடுகள் மூலமாகவும் அவருடைய மரணத்தின் மூலமாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். When we read about the sufferings of Jesus, இயேசுவின் பாடுகளை குறித்து நாம் படிக்கும்போது, we will just read one verse. ஒரு வசனத்தை வாசிப்போம். Read Isaiah chapter 52. ஏசாயாவின் புத்தகம் 52 ஆம் அதிகாரம். Read verse 14. பதினான்காம் வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கீடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். As many were astonished at thee, his visage was so marked more than any man, and his form more than the sons of men. So all those who saw him, they were so astonished. அவரை கண்டவர்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். His visage was so marked. அவருடைய முக பார்வை அவ்வளவாக கெட்டு போயிட்டு. And his form more than sons of men. அவருடைய மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபம் அந்த கீழ் அடைந்தது. That was the sufferings that he went through. அவர் தாம் கடந்து சென்ற பாடுகள் இதுதான். When we meditate on the sufferings of Jesus as he went to the cross, இயேசு சிலுவைக்கு சென்றபோது அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்கும் போது, we sometimes wonder why should Jesus suffer so much. இந்த அளவுக்கு இயேசு ஏன் பாடுபட வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டு போவோம். Can't he simply come in a simple form and die for us or shed his blood for us? எளிமையான விதத்தில் வந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அவர் இதெல்லாம் செய்து முடித்திருக்கலாமே. Here he was going through such sufferings which we can't even imagine. நாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பாடுகள் வழியாக இங்கு கடந்து செல்கிறார். And why should Christ suffer so much? ஏன் இந்த கிறிஸ்து இவ்வளவு கடினமாக பாடுபட வேண்டும்? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். His sufferings was because of all that we were undergoing. இந்த பாடுகள் எல்லாம் நாம் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் நிமித்தமாகவே அவர் செய்தார். All the sufferings in our life. நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா பாடுகள். All the curses in our life. நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா சாபங்கள். All the sickness in our life. நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற எல்லா வியாதிகள். And the death that has come upon every human being. ஒவ்வொரு மனுஷன் மேல் வந்து விழுகிறதான மரணம். All these came as a result of sin. இவைகள் அனைத்தும் பாவத்தின் விளைவின் பலனாய் இருந்தது. And Jesus suffered in order to bring a perfect deliverance in the life of man. மனிதருடைய வாழ்க்கையில் பூரணமான விடுதலையை கொண்டு வந்து சேர்க்கும்படி இயேசு இவ்வளவாய் பாடுபட்டார். His sufferings was necessary to bring a deliverance in the life of man. மனிதனுடைய வாழ்க்கைக்குள் விடுதலையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இவருடைய பாடுகள் இவருக்கு இன்றியமையாததாக இருந்தது. He had to suffer for the sins of men. மனிதர்களுடைய பாடுகள் பாவத்துக்காக பாடுபட வேண்டியிருந்தது. He had to suffer for the consequences of the sins of men. மனிதர்களுடைய பாவத்தின் விளைவுகளுக்காக பாடுபட நேரிட்டது. And by doing that, he has done a very thorough work. இவர் இதை செய்வதன் மூலமாக முற்றுமுடிய நேர்த்தியான ஒரு வேலையை செய்து விட்டார். We can say that he has dealt with every aspect of the life of man. மறுவார்த்தையில் சொன்னால் மனுஷனுடைய வாழ்க்கைக்குள் ஒவ்வொரு அம்சத்தின் பகுதியும் ஒன்று விடாமல் முடித்து விட்டார். You can't say that Jesus can only help you in this area or this particular part of your life and he can't do anything on the other. இயேசுவா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பகுதிகளுக்கு அவர் உதவி செய்ய முடியும், மற்ற பகுதிகளுக்கு அவரால் முடியாது என்று ஒன்றுமே உன்னால் சொல்ல முடியாது. Because he has suffered for all things that are found in our life. ஏனென்றால்
நம்முடைய ஜீவியத்தில் காணப்படுகிற எல்லா காரியத்துக்காகவும் அவர் பாடுகளை சகித்துவிட்டார். Even this morning just lift up our eyes to the cross once again. ஆகவே இந்த ராத்திரி வேளையிலும் நம்முடைய கண்களை மறுபடியும் அந்த சிலுவையை நோக்கி பார்ப்போம். Look at the body that was torn for us. நமக்காக கிழிக்கப்பட்ட அந்த சரீரத்தை பார்ப்போம். Look at the blood that was shed for us. நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை பார்ப்போம். Look at the body that was bruised for us. நமக்காக நொறுக்கப்பட்ட அந்த சரீரத்தை பார்ப்போம். Look at the head that was bruised for us. நமக்காக நொறுக்கப்பட்டதான அந்த தலையை பார்ப்போம். Look at the hands and feet that were nailed for us. நமக்காக ஆணியால் கடாவப்பட்டதான அந்த கை கால்களை பார்ப்போம். Look at the sides that were pierced for us. அவருடைய விலாவிலே பாய்ச்சப்பட்டதான விலாவின் பக்கத்தை பார்ப்போமாக. Let us consider all the sufferings of Jesus. இயேசுவின் அனைத்து பாடுகளையும் பார்ப்போமாக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். On the other hand, மறுவார்த்தையில், what does this suffering show? இந்த பாடுகள் எதை காண்பிக்கிறது? As we all know, it speaks about the love of God. நாம் எல்லாரும் அறிந்தபடி இது தேவ அன்பை காட்டுகிறது. As we read in John chapter 3 verse 16. யோவான் 3:16 As for God so loved the world that he gave his only begotten son that whosoever believeth on him should not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அனுபவித்தார். Yes, the sufferings of Jesus reveals the love of God towards mankind. இயேசுவின் பாடுகள் தேவன் மனிதன் பால் வைத்திருக்கிறதான அன்பையே வெளிப்படுத்துகிறது. நம் ஒவ்வொருவர் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை தான் அது வெளிப்படுத்துகிறது. மறுபக்கத்தில் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறது. அன்பு என்று இங்கு சொல்லும் போது இதுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. One is the love of the father. He gave his best for us. பிதாவின் அன்பு என்ன? பிதா தம்முடைய சிறந்ததை எடுத்து கொடுத்தார். And the other is love of Christ. He gave himself for us. மற்றது கிறிஸ்துவின் அன்பு. அவர் தம்மையே கொடுத்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's why our late pastor Don used to quote this verse also. ஆகவே தான் நம்முடைய கடந்த பாஸ்டர் Don அவர்கள் இந்த இதே வசனத்தை சொல்வதுண்டு. He says that whenever we read John chapter 3 verse 16 எப்போதெல்லாம் யோவான் 3:16 வசனத்தை படிக்கிறோமோ we must also read 1 John chapter 3 verse 16 அப்போதெல்லாம் முதலாம் யோவான் 3:16 வசனத்தையும் படிக்க வேண்டும். Because both these aspects of the love must be found in our life. ஏனென்றால் நம்முடைய ஜீவியத்தில் இந்த அன்பின் இரண்டு பக்கங்களுமே காணப்பட வேண்டும். As for John 3:16 we are all very well versed with that. யோவான் 3:16 நம் எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள். Now read 1 John chapter 3 verse 16. இப்பொழுது முதலாம் யோவான் 3:16 வாசிப்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். Hereby perceive we the love of God because he laid down his life for us and we ought to lay down our lives for the brethren. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So the love of the father teaches us to receive God's love. பிதாவின் அன்பு தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு போதனை செய்கிறது. But the love of Christ teaches us to give our life for others. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு நமது ஜீவனை மற்றவர்களுக்காய் கொடுப்பதற்கு போதிக்கிறது. That's why St. Paul says the love of Christ constrains me. ஆகவே தான் பரிசுத்த பவுல் சொல்லும்போது தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. How many of us can say that the love of Christ is constraining me? தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது எத்தனை பேர் சொல்ல முடியும்? Can you truly say that? நீங்கள் மெய்யாகவே அதை சொல்ல முடியுமா? All those who say the love of Christ is constraining me, lift up your hands and shout one hallelujah. தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது சொல்லுகிறவர்கள் கரத்தை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். Hallelujah. Yes, if the love of Christ constrains us, there's no problem at all. தேவ அன்பு நம்மை நெருக்கி ஏவ ஆரம்பித்து விட்டால் பிரச்சனை என்பது இனி இல்லை. There is no complaint. இனி புகார் இல்லை. There is no murmuring. முறுமுறுத்தல் இல்லை. We are having all these complaints and murmurings because we are not constrained by the love of God. தேவ அன்பினாலே நெருக்கி நாம் செயல்படாத நிமித்தமாகத்தான் முறையிடுதலும் புகார்களும் நமக்கு வருகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now once again let us turn our eyes to the cross.
மறுபடியும்மாக நாம் நம்முடைய கண்களை சிலுவைக்கு திருப்புவோமாக. What do we find there? அங்கு என்ன காண்கிறோம்? First we find the blood that was shed for us. முதலாவது நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை பார்க்கிறோம். In Luke chapter 22, லூக்கா 22 அதிகாரம். In verse 20 Jesus said, this is the blood of the new testament which is shed for you. உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய ஏற்பாட்டின் இரத்தம் இதுதான் என்று இயேசு சொன்னார். Jesus shed that blood. And by that he has made a covenant. இயேசு அந்த இரத்தத்தை சிந்தி அதன் மூலம் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி விட்டார். He has brought us close to him. அவர் நம்மை அவரண்டையில் நெருக்கிக் கொண்டார். And I think we all know the various blessings we get through the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிறதான பலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். Romans 5:9 says we are justified through the blood of Jesus. ரோமர் 5 அதிகாரம் 9 வசனம் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிகரிக்கப்படுகிறோம். In 1 John chapter 1 verse 7 blood of Jesus cleanses us from all sins. முதலாம் யோவான் முதலாம் அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. In Hebrews 10:19 we read that the blood of Jesus gives us boldness to enter into the holiest of all. எபிரேயர் 10 அதிகாரம் 19 வசனம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் தேவனிடத்தில் பிரவேசிப்பதற்கு நமக்கு தைரியத்தை ஊட்டுகிறது. In Revelation chapter 12 verse 11 we can overcome the devil through the blood of Jesus. வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 11 வசனத்தில் நாம் பிசாசை இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயிக்கலாம் என்று வாசிக்கிறோம். You can go on searching the word of God and you can see so many blessings in the blood that Jesus shed for us. இவ்விதமாய் இயேசு சிந்தின இரத்தத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அனைத்து ஏராளமானவைகளை தொடர்ச்சியாக நீங்கள் வேதத்தை வாசித்து வாசித்து புரிந்து கொள்ளலாம். And out of that one important aspect is what we read in Luke chapter 22 verse 20. அவைகளில் முக்கியமான ஒன்றுதான் லூக்கா சுவிசேஷம் 22:20. தேவன் நமக்காக கிரியை செய்ய கடனாளியாக இருக்கிறார். And he is bound to fulfill that plan in our lives. அவர் இந்த திட்டத்தை நம்முடைய ஜீவியத்தில் பூர்த்தி செய்வதற்கு கடன்பட்டிருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And what is the next thing we see at the cross? இந்த சிலுவையில் நாம் பார்க்கிற மற்ற காரியம் என்ன? The body that was broken for us. நமக்காக பிக்கப்பட்டதான கிழிக்கப்பட்டதான அந்த சரீரம் broken நொறுக்கப்பட்ட சரீரம் praise be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் and here this point I am splitting it into two parts இந்த விஷயத்தை கருத்தை இரண்டு அம்சமாக நான் பிரிக்கிறேன் one is the body which was broken for us ஒன்று நமக்காக நொறுக்கப்பட்ட இந்த சரீரம் secondly the body that was torn for us இரண்டாவது நமக்காக கிழிக்கப்பட்ட சரீரம் normally we speak as one experience but tonight I will split it into two பொதுவாக இதை ஒரே அனுபவமாக நாம் தியானிப்பதுண்டு இந்த ராத்திரி இதை நான் பிரித்து சொல்ல வாஞ்சிக்கிறேன் why the body was broken for us ஏன் இந்த சரீரம் நமக்காக நொறுக்கப்பட்டது how was the body of Jesus broken for us எவ்விதமாக இயேசுவின் சரீரம் நொறுக்கப்பட்டது because he did the will of God அவர் தேவ சித்தத்தை தாம் செய்ததின் மூலம் in Isaiah 53:10 we read it pleased the father to bruise him அவரை நொறுக்க பிதா சித்தமானார் என்று ஏசாயா 53 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் as Jesus surrendered himself to the will of God his body was broken இயேசு பிதாவின் சித்தத்துக்கு தம்மை சமர்ப்பிக்க அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது because we have been so far away from God's will and we have done so many things against God's will நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு தூரமானவர்களாக தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்தவர்களாக நாம் இருக்கிறோம் that's why his body has to be broken ஆகவே தான் அவருடைய சரீரம் நொறுக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டாயிற்று broken as he yielded to the will of God அவர் தாம் தம்மை பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்ததின் மூலம் நொறுக்கப்பட்டார் praise be to God கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் and another as a reason why he was broken அவர் ஏன் நொறுக்கப்பட்டார் என்பதற்கு மற்றொரு காரணம் the word of God says he is our bread அவர் நம்முடைய அப்பமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது and we can't eat that bread as a whole piece நாம் அந்த அப்பத்தை அப்படி முழு ஒரு விதமாக நாம் சாப்பிட முடியாது we have to break it and eat அதை நாம் பிற்று தான் அதை நாம் அதை புசிக்க வேண்டும் his body was broken so that we can eat
of Jesus little by little. நாம் இயேசுவை கொஞ்சம் கொஞ்சமாய் புசிக்கும்படியாக அவருடைய சரீரம் நொறுக்கப்பட்டது பிக்கப்பட்டது. Every day we must be eating the body of Jesus. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் சரீரத்தை புசிக்க வேண்டும். We must be eating that will that he accomplished in his body. மறுவார்த்தையில் சொன்னால் அவர் தமது சரீரத்தில் செய்ததான அந்த சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும். Now we have to go on eating that will of God. இவ்விதமாக அந்த தேவ சித்தத்தை தான் நாம் புசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And next we saw that body was torn for us. அடுத்து அந்த சரீரம் நமக்காக கிழிக்கப்பட்டது என்று காண்கிறோம். Why was it torn? ஏன் அது கிழிக்கப்பட்டது? In order to make a pathway for us. நமக்காக ஒரு பாதை வழி மார்க்கத்தை உண்டு பண்ண. As we read in Hebrews chapter 10 verse 20. எபிரேயர் 10 அதிகாரம் 20 வசனத்தின் வாசிக்கிறோம். Through his body he has opened a way for us to go to the most holy place. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வதற்கு அவர் தம்முடைய சரீரத்தின் மூலமாக ஒரு வழியை உண்டு பண்ணினார். That body was torn so that a way could be prepared. ஒரு மார்க்கம் வழி உண்டாகும்படி அவருடைய அந்த சரீரம் கிழிக்கப்பட்டது. That's why his body had to go through such awful tormentation. ஆகவே தான் அவருடைய சரீரம் இவ்வளவு பயங்கரமான ஒரு கிழிக்கப்படுதலுக்குள் செல்வது. Child of God, just meditate for a moment the awful suffering, the immense sufferings that Jesus went for you and me. அருமையான தேவ ஜனமே, இயேசு உனக்காகவும் எனக்காகவும் பாடுபட்டதான அவ்வளவான பாடுகளை சற்று தியானித்து பார். It is in order to break his body. அது அவருடைய சரீரத்தை நொறுக்கும்படியாக. In order to tear his body. அவருடைய சரீரத்தை கிழிக்கும்படி இருந்தது. So that a way could be prepared for us. இவ்விதமாக நமக்காக ஒரு வழி ஆயத்தப்படுத்தப்படியாக. So that through that way we can reach the most holy place. அந்த வழியின் மூலமாக மகாபரிசுத்தமான ஸ்தலத்தை நாம் போய் அடைய முடியும். But tonight where are you going? இந்த ராத்திரியிலும் நீ எங்கே செல்கிறாய்? Are you going towards that most holy place? அந்த மகாபரிசுத்தமான ஸ்தலத்தை நோக்கி செல்கிறாயா? If you really believe the body that was torn for you. உனக்காக நொறுக்கப்பட்டதான கிளிக்கப்பட்ட சரீரத்தை நீ பார்ப்பாய் என்றால். If you really believe that body, அந்த சரீரத்தை நீ விசுவாசித்தால். If you believe that work that Christ has done for you on Calvary, உனக்காக கிறிஸ்து கல்வாரியிலே செய்த கிரியை நீ விசுவாசித்தால். You will not be going here and there. நீ இங்கும் அங்கும் ஓடி திரிய மாட்டாய். You will not be trying to fight sideways. நீ ஏதோ பக்கவழியாய் திரும்பி செல்ல மாட்டாய். You will go through that body to reach the most holy place. மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு செல்வதற்கு அந்த சரீரத்தின் ஊடே கடந்து போவாய். You will not be holding on to the petty things of this world. இந்த உலகத்தினுடைய சின்ன சின்ன காரியத்துக்கு பின்னே ஓட மாட்டாய். Oh yes, you will wholly surrender yourself to go through that way and reach the most holy place. அந்த வழியின் ஊடாக கடந்து சென்று மகா பரிசுத்தமான ஸ்தலத்துக்குள் செல்வதற்கு நீ தைரியத்தோடு செல்வாய். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And next we see the bones of Jesus. அடுத்து இயேசுவின் எலும்புகளை காண்கிறோம். In John the Gospel chapter 19. யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம். In verse 36 when we read. 36 வசனத்தை வாசிக்கும்போது his bones were not broken. அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. You know the bones of the other thieves were broken. மற்ற கல்லர்களுடைய மற்ற திருடர்களுடைய அந்த எலும்புகள் முறிக்கப்பட்டது. But his bones were not broken. ஆனால் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை. We have not much time to elaborate on that. இதை விரிவாக எடுத்து சொல்ல நமக்கு நேரம் இல்லை. But to say in short, what does the bone show? சுருக்கமாக சொன்னால் அந்த எலும்பு என்ன? The scriptures. அது வேத வாக்கியங்கள். The word of God. தேவனுடைய வசனம். The truth of God. தேவனுடைய சத்தியம். Yes, the truth of God cannot be broken. ஆம், தேவனுடைய வசனம், தேவனுடைய சத்தியம் அது பிரிக்கப்பட முடியாது. John the Gospel chapter 10 verse 35 says the scriptures cannot be broken. வேத வாக்கியங்கள் ஒன்று முறிக்கப்பட பிரிக்க முடியாது, உடைக்கப்பட முடியாது என்று யோவான் 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Or in other words, the plan concerning your life cannot be broken. மறு வார்த்தையில் சொன்னால் நம்மை குறித்து இருக்கிறதான அந்த திட்டங்கள் அது முறிக்கப்பட முடியாது. The plan concerning the church of God cannot be broken. தேவ சபையை குறித்ததான திட்டங்கள் முறிக்கப்பட இயலாது. Yes, that's why the bones of Jesus were not broken. ஆகவே தான் இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படுவதில்லை. The word of God says we are bone of his bones. வேதம் சொல்கிறது நாம் அவருடைய எலும்பின் எலும்பாய் இருக்கிறோம். We are the flesh of his flesh. அவருடைய மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறோம். And we are of his body. நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். The plan of God is there in his body. அவருடைய சரீரத்துக்குள் தேவனுடைய திட்டம் உள்ளே இருக்கிறது. And there the bone speaks about the word of God which directs our path. இங்கே இந்த எலும்புகள் நம்முடைய பாதைகளை நமக்கு காட்டுகிறதான தேவ வழிகளாக இருக்கிறது. And it cannot be broken. அது ஒரு நாள் முறிக்கப்பட முடியாது. As we meditate on the sufferings of Jesus,
we have got an assurance that I will reach that most holy place. Yesuvin paadugalai dhyanikka dhyanikka indha maha parisuthamana salathukkal naanum selven engra urudhi nichayam namakkundaga. Yes, even tonight as you meditate on the sufferings of Calvary. Indha raathri velayilum kalvariyin paadugalai dhyanikke. Oh, it's able to break your hearts. Adhu un ullathai udaikka valladhu. It is able to make your heart soft. Adhu undi irudhiyathai miruduvaakka valladhu. Praise be to God. Kathirukku stotram. After the sufferings he died. அவர் பாடுபட்ட பிற்பாடு மரித்தார். It is true that his body was laying in that tomb. அவருடைய சரீரம் அந்த கல்லறையில் வைக்கப்பட்டது உண்மை. It is true that body was resting in that tomb. அந்த கல்லறையில் அவருடைய சரீரம் இருந்தது உண்மை. And concerning that the psalmist says, my flesh will rest in hope. இதை குறித்து சங்கீதக்காரன் சொல்கிறார், என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கும். His body was resting there. அவருடைய சரீரம் அங்கே இளைப்பாறுகிறது. But his spirit was not bound. ஆனால் அவருடைய ஆவி கட்டப்பட்டு இல்லை. His spirit was free and he was in the spirit. We read he went to the various places and he was preaching the gospel. அவர் ஆவியில் இருந்தவரா பல்வேறு இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He went to the lower parts of the earth. பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றார். He went to the spirits that were disobedient during the time of Noah. நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாமையின் ஆவிகளிடத்தில் அவர் சென்றார். And he was preaching the gospel. அங்கே சுவிசேஷத்தை தாம் பிரசங்கித்தார். In 1 Peter 3rd chapter. முதலாம் பேதுரு 3rd அதிகாரம். Verses 18 and 19 you read that. 18 19 வசனங்களில் அதை வாசிக்கிறோம். So what does that show? இது எதை காட்டுகிறது? Death could not keep him bound. மரணம் அவரை கட்டி வைக்க கூடாதிருந்தது. The death could not make him inactive. மரணம் அவரை செயல் இழக்க செய்யக்கூடியதிருந்தது. Death means one as one meaning of the word death is inactive state. மரணம் என்கிற வார்த்தையின் ஒரு அர்த்தம் எந்த செயலுமே இல்லாத ஒரு நிலை. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Even concerning the prodigal son we read he was dead and he has come back to life. அந்த கெட்ட குமாரனை குறித்து வாசிக்கும் போது கூட அவன் மரித்தான் இப்பொழுது ஜீவனோடு வந்தான் என்று வாசிக்கிறோம். When we say he was dead to the things of God. இவன் மரித்தான் என்று சொல்லும்போது தேவனுடைய காரியங்களுக்கு இவன் மரித்திருந்தான். Oh, he could not do any of the works of God. இவன் தேவனுடைய எந்த செயல்களும் செய்ய கூடாதிருந்தான். He was inactive in that state. இவன் அந்த நிலையிலே செயல் அற்றிருந்தான். But now he has come back. இப்பொழுது அவன் திரும்பி வந்திருக்கிறான். Life has come into him. ஜீவன் அவனுக்குள் வந்திருக்கிறான். Again he is active. அவன் மறுபடியும் அவன் செயல்படுகிறான். In the case of Jesus he was always active. ஆனால் இயேசுவின் விஷயத்தில் எப்போதும் செயல்படையவராக இருந்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And when we look at the resurrection of Jesus, இயேசுவின் உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கும்போது, there he revealed the greatest power that he had. அவர் தாம் பெற்றிருந்ததான பெரிதான வல்லமை வெளிப்படுத்தினார். Resurrection we can say is the greatest power revealed to mankind. உயிர்த்தெழுதல் என்று சொல்லும்போது மனுக்குலத்துக்கு காண்பிக்கப்பட்டதான மிகவும் பெரிய சக்தி அதுதான். Read Ephesians chapter 1. எபேசியர் முதலாம் அதிகாரம் verses 19 and 20. 19 20 வசனங்கள். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். In English read 19 and 20. And what is the exceeding greatness of his power to usward who believe, according to the working of his mighty power which he wrought in Christ when he raised him from the dead and set him at his own right hand in the heavenly places. So by raising up Jesus God has revealed that great power. இயேசுவை எழுப்பினது நிமித்தம் தேவன் அந்த மகாபெரிய வல்லமையை வெளிப்படுத்தினார். And that power he wants to give every one of us. அந்த வல்லமையை நம் ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்க வாஞ்சிக்கிறார். When he rose again he revealed that power and that power comes into us as we receive the baptism of the Holy Spirit. அவர் மரித்தோரிலிருந்து எழும்பின போது அந்த வல்லமையினார் அவர் எழும்பினார்.
anda vallamai avar parisuthaavin abhishekamaga namakku kodukka vaanjukkar. Everyone who is filled with the baptism of the Holy Spirit must enjoy the power of resurrection in their lives. Parisuthaavin abhishekathai pettukondadana ovvorvarum thangalde jeeviyathil uyirthalathilin vallamai anubavikka thaan vendum. And that resurrection was a proof that Jesus was the Son of God. Indha uyirthaludhal Yesu devunde kumaran endru roopikkira. And we also see the spirit of holiness was in him. Ivarukkul parisuthamulla parisuthathin aavi irundhadai kaangiram. That's the power of God was there and the spirit of holiness was there. Devunde vallamai avarkkul irundhadu parisuthathin aavi irundhu. In Romans 1:4 we see through that power of holiness he was raised from the dead. Roman mudalam adhigaram 4th vasathinpadi tamakkulirundha parisuthamulla aavi nimittam marithorgalindha avar veerodu elundar. And even today he is able to impart that same spirit of holiness to every one of us. Indakkum kuda adhe parisuthamulla aavi ஒவ்வொருவருக்கும் அவர் தந்தரல வல்லவராய் இருக்கிறார். He is the resurrected Jesus. அவரே உயிர்த்தெழுந்த இயேசு. He is the living Jesus. அவரே ஜீவனுள்ள இயேசு. And when you believe him you can see that power operating in your life. நீ அவரை விசுவாசிப்பாய் என்றால் அதே வல்லமை உனக்குள்ளும் செயல்படுவதை அறிவாய். Even tonight that power is coming down. இந்த ராத்திரியிலும் அந்த வல்லமை இதோ இறங்கி வருகிறது. Before we could enjoy that power. அந்த வல்லமையை நாம் அனுபவிப்பதற்கு முன்பு I just say one or two points about his resurrection. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஒன்று இரண்டு வார்த்தைகள் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். There are so many other points which we may not be able to consider tonight. இன்னும் ஏராள விஷயங்கள் இருந்தாலும் இந்த ராத்திரியில் நாம் அதையெல்லாம் கவனிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. But we will just see one or two points about resurrection. உயிர்த்தெழுதலை குறித்து ஒன்று இரண்டு கருத்துக்கள் நாம் பார்ப்போம். The word of God says he is the resurrection. வேதம் சொல்கிறது அவரே உயிர்த்தெழுதல். Read John the Gospel chapter 11 verse 25. யோவான் சுவிசேஷம் 11 அதிகாரம் 25 வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். Jesus said unto her, I am the resurrection and the life. He that believeth in me, though he were dead, yet shall he live. I am the resurrection and the life. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No one has claimed such a thing in their lives. யாரும் தங்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக தங்களை உரிமை பாராட்டி சொன்னதில்லை. Nobody said I am the resurrection and life. யாருமே தன்னை உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் சொன்னதில்லை. Jesus said that because he is the son of God. இயேசு கிறிஸ்து அவர் தேவ குமாரனாய் இருந்தபடியால் அப்படி சொன்னார். When we believe the son of God that power of resurrection will work in our life. இந்த தேவ குமாரனை நாம் விசுவாசிக்கும் போது அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ளே செயல்படுகிறது. When we look at his resurrection. இந்த உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கும்போது John the Gospel chapter 20 யோவான் சுவிசேஷம் 20 அதிகாரம் In verse 7 we read that there was an order in the resurrection. இந்த உயிர்த்தெழுதலில் ஒரு ஒழுங்கு இருந்தது என்று 7 வசனத்தில் வாசிக்கிறோம். When we see that when he rose again even his clothes were all folded and kept in its place. அவர் மரித்தோர்கள் மத்தியில் இருந்து எழுந்தபோது அவருடைய வஸ்திரங்கள் கூட ஒரு ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தது. So the resurrected Jesus also teaches about an order in our life. உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய ஜீவியத்திலும் ஒரு ஒழுங்கை குறித்து போதிக்கிறார். And though he was so powerful but he followed that order or the sequence. அவர் அவ்வளவு சக்தி உள்ளவராக இருந்தாலும் இந்த ஒழுங்குகளை கிரமங்களை கை கொண்டார். In that same chapter verse 17 இதே அதிகாரம் 17 வசனம் There we see Mary saw him there and wanted to touch his feet. இங்கு மரியாள் அவரை கண்டு அவரை தொடும்படியாக முயற்சித்தார். But what did Jesus say? இயேசுன சொல்கிறார், You don't touch me now. நீ இப்பொழுது என்னை தொடாதே. Because I have to go to the Father and report to the Father first. நான் போய் பிதாவினிடத்தில் போய் அவரிடத்தில் என்னை சொல்ல வேண்டும். First I have to go and surrender myself to him. முதலாவது என்னை அவரிடத்தில் ஒப்புக்கொடுக்க வேண்டும். That is the sequence. அதுதான் அந்த ஒழுங்கு. Even in the resurrection we see an order being manifested. உயிர்த்தெழுதலிலும் கூட ஒரு கிரம ஒழுங்கு இருந்தது. After he showed himself to the Father he came back again. அவர் தம்மை பிதாவுக்கு காண்பித்த பிற்பாடு அவர் திரும்பி வந்தார். Then in Matthew chapter 28 verse 9 we read how the women met him and held him by the feet and worshiped him. மத்தேயு 28 அதிகாரத்தில் வாசிக்கும்போது இவ்விதமாக அந்த ஸ்திரீகள் அவரை சந்தித்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவரிடத்தில் பெற்றுக்கொண்டார்கள் வாசிக்கிறோம். They held him by the feet. பாதத்தை பிடித்தார்கள். அவர் பாதத்தை பிடித்தார்கள் and they worshiped him.
அவரை தொழுது கொண்டார்கள் but that was after he came from the father இது இவர் பிதாவிடத்திலிருந்து வந்த பிற்பாடு இருந்தது all these shows there was an order in the life of that resurrection இவைகள் அனைத்தும் இயேசுவின் உயிர்த்தெழுதலில் ஒரு கிரம ஒழுங்கு இருந்திருக்கு பார்க்கிறோம் there was an order when he was on this earth அவர் தாம் இந்த பூமியில் இருந்தபோது ஒரு கிரமமாக இருந்தார் when he rose also there was an order அவர் உயிர்த்தெழுந்த போதும் ஒரு கிரமத்தின்படியே செய்தார் everything there was an order ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கிரம ஒழுங்கு that's why everyone who has got the power of god ஆகவே தேவனுடைய வல்லமை பெற்ற ஒவ்வொருவரும் we see an order in their life அவருடைய ஜீவியத்திலே ஒரு கிரம ஒழுங்கை பார்க்கிறோம் there is no order that means the power of god is not working in our lives கிரம ஒழுங்கு நம்முடைய ஜீவியத்தில் இல்லை என்றால் தேவ வல்லமை நம்முடைய வாழ்வில் செயல்படவில்லை என்றுதான் அர்த்தம் look at the various orders of resurrection உயிர்த்தெழுதலின் பலவித வரிசைகளை பாருங்கள் that's also an order அதுவும் கூட ஒரு வரிசை கிரமம் we see according to the state of each person there is an order ஒவ்வொருவன் அவனவனுடைய வரிசையின்படி என்று வாசிக்கிறோம் praise be to god கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் so the power of god brings us not only to the strength enjoy the power of god in our life deva vallamai nammudi jeevithil vallamai belanai anubhavippadharku irukkiradhan idathil kondu vandu serpadhu mathramalla it also helps us to enjoy the order that's found in eternity or heaven nithyam paralogathil irukkiradhana krama olungugalaiyum anubhavikka namak udhavi seigiradhu when we have the power of god we can have the same order that's found in eternity deva vallamai namakkul irukkum endral nithyathil irukkiradhana adhe kramam namakkum irukkum that's why we need the power of god to work in our lives even tonight ஆகவே தான் இந்த ராத்திரியிலும் தேவனுடைய வல்லமை நமக்குள் செயல்பட நாம் வாஞ்சிக்கிறோம் Jesus wants to reveal his power in our lives tonight இயேசு இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய மத்தியில் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தும்படி வாஞ்சிக்கிறோம் Let us stand up நாம் எல்லாரும் எழுந்திருப்போம் Let us rededicate our lives நம்முடைய ஜீவியத்தை மறுபடியும் பிரதிஷ்டை செய்வோம் And there are so much the Lord is doing in the church of God in these days இந்த நாட்களில் தேவன் தம்முடைய சபையில் செய்யக்கூடிய காரியம் And out of that one is he speaks to the church of God அவைகளில் ஒன்று தேவன் தம்முடைய சபையில் பேசுகிறார் he speaks through his blood அவர் தம்முடைய இரத்தத்தின் மூலம் பேசுகிறார் he speaks through his word அவருடைய வார்த்தையின் மூலம் பேசுகிறார் he speaks through his servants அவருடைய ஊழியர் மூலம் பேசுகிறார் he speaks through his spirit அவர் தம்முடைய ஆவியினால் பேசுகிறார் as we obey to the voice of god நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும்போது we can enjoy the power of god in our lives நம்முடைய ஜீவியத்தில் தேவனுடைய வல்லமை செயல்படுவதை காணலாம் even tonight the lord is moving in our midst இந்த ராத்திரி வேளையிலும் இதோ கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடுகிறார் if you believe நீ விசுவாசித்தால் if you believe நீ விசுவாசித்தால் you can see the power of god தேவ வல்லமை நீ காண்போய் you can see the son of god working in your life தேவ குமாரர் உன் ஜீவியத்தில் செயல்படுவதை காண்போய் you can see the son of man working in your life உன்னுடைய ஜீவியத்தில் மனுஷன் அவன் செயல்படுவதை காண்பாய் you will not go back as you have come நீ வந்த பிரகாரம் திரும்பி போக மாட்டாய் oh there is a great power moving in our midst பெரிய வல்லமை இதோ நம் மத்தியில் அசைவாடுகிறது even tonight there is a great deliverance for you இதோ இந்த ராத்திரியிலும் பெரிய விடுதலை உனக்கு there is a great healing for you உனக்காக பெரிய சுகம் உண்டு the lord is moving in our midst கர்த்தர் நம் மத்தியில் அசைவாடுகிறார் jesus is moving in our midst இயேசு நம் மத்தியில் அசைவாடுகிறார் power of god is moving in our midst தேவ வல்லமை நம் மத்தியில் அசைவாடுகிறது holy spirit is moving in our midst பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் அசைவாடுகிறார் yes receive that power of god இதோ தேவ வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள் enjoy the deliverance விடுதலையை அனுபவியுங்கள் enjoy the healing சுகத்தை அனுபவியுங்கள் enjoy the quickening power உயிர்த்தெழுகிற வல்லமை அனுபவியுங்கள் god is touching you இதோ கர்த்தருடைய தொடுகிறார் god is touching you கர்த்தருடைய தொடுகிறார் god is touching you கர்த்தருடைய தொடுகிறார் hallelujah 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 Mare tore pe aur mai ingal mandi nivilang chini Mare tore edpidum Yeah.
Tonight our resurrected Jesus is moving in our midst. In the ratri velil nammudaiya uyirthezhundha Yesu nammudaiya mathiyil irukkar. On the cross of Calvary his body was broken. And the kalvari siluvayil avarudaiya shariram norukkapattathu. He did the perfect will of the Father for you and for me. Avar unakkagavum enakkagavum pidavin sitthathai poornamai seidhu mudithar. On the cross of Calvary the veil was torn into pieces. அந்த கல்வாரி சிலுவையில் திரட்சிலை அது கிழிக்கப்பட்டது. Body of Jesus was torn into two. இயேசுவின் சரீரம் இரண்டாய் கிழிக்கப்பட்டது. That we may have access to the most holy place. நமக்கு மகா பரிசுத்த தலத்துக்கு செல்லக்கூடிய மார்க்கம் அல்லும்படி. From the most holy place all the blessings are coming right now. இதோ அந்த மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களும் இப்பொழுதே வருகிறது. Oh the power of resurrection is coming right now. உயிர்த்தெழுதல் வல்லமை இப்பொழுதே வருகிறது. In that power there is healing. அந்த வல்லமையில சுகம் உண்டு. In that power there is deliverance. அந்த வல்லமையில விடுதலை உண்டு. Power of God is in me. தேவனுடைய வல்லமை இருக்கிறது. Open your heart. உன் இதயத்தை திற. Surrender your body. உன் சரீரத்தை ஒப்புக்கொடு. திற கத்துற பாலியா. ஓ திற கத்துற பாலியா. சரம் மன் சரீரம் Yes, our Jesus rose again, and He is having all power and authority. Am, namadu Yesu, marithorgal mattilindu uyirodu elundha, avarukku sagala vallamaiyum adhigaramum undu. Dear child of God, arumiyana devante pille, after knowing Jesus to this extent, inda alavukku Yesuvai arindu konda pin, after knowing Jesus to this extent, inda alavukku Yesuvai arinda pin, you don't need to go back as a sick person. Nee vyadhiyasanai thirumbi poga avasiyam illai. You don't need to go back as a bound person. Nee kattapatta aalai thirumbi poga avasiyam illai. You don't need to go back as a person with all your problems again. On marumun prachanaigalai
மறுபடியும் உடைய ஆளாக திரும்பிப்போக அவசியம் இல்லை. ஓ ஜீசஸ் இஸ் ஹியர் டு டெலிவர் யூ. இயேசு உன்னை விடுதலையாக்க இங்கே இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹியர் டு டெலிவர் யூ. இயேசு உன்னை விடுதலையாக்க இங்கே இருக்கிறார். ஹிஸ் பவர் இஸ் ஹியர். அவருடைய வல்லமை இங்கே உண்டு. ஹிஸ் ஆயிண்டிங் இஸ் ஹியர். அவருடைய அபிஷேகம் உண்டு. ஹிஸ் கிரேஸ் இஸ் ஹியர். அவருடைய கிருபை இங்கே உண்டு. ஹிஸ் ப்ராமிஸ் இஸ் ஹியர். அவருடைய வாக்குத்தத்தங்கள் இங்கே உண்டு. டுநைட் இஸ் தி நைட் ஆஃப் யுவர் டெலிவரன்ஸ். இந்த ராத்திரி உன் விடுதலையின் ராத்திரி. ஃபைனல் நைட் இஸ் தி நைட் ஆஃப் யுவர் டெலிவரன்ஸ். இந்த கடைசி ராத்திரி உனக்கு விடுதலையின் ராத்திரி. ஓ பவர் ஆஃப் காட் இஸ் இன் ஆர் மிஸ்டர். தேவ வல்லமை நம்மத்தில் உண்டு. பவர் ஆஃப் காட் இஸ் இன் ஆர் மிஸ்டர். தேவ வல்லமை நம்மத்தில் உண்டு. ரெசரக்ஷன் பவர் இஸ் இன் ஆர் மிஸ்டர். இந்த இயேசுவின் வல்லமை நம்மத்தில் உண்டு. லபக்கதுலபக்கதுலபாலியா சார்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய சோர்ந்திடும் உள்ளங்கள் உணர்வடைய ஆழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய ஆழ்ந்திடும் சரீரங்கள் அகன்றுடவே அனைவரும் எமக்கு விஜயம் தருமே ஆழ்ந்திடும் சரீரங்கள் அகன்றுடவே அனைவரும் எமக்கு விஜயம் தருமே உள்ளங்கள் உணர்வடைய ஆழ்ந்திடும் சரீரங்கள் உயிரடைய Oh, the power of God is healing your sickness right now. Deva vallamai ippolude unnudaiya vyadhilindu unnai sugamaakkugiraan. And God is giving you a new body by the power of God. Deva vallamaiyinale devan unakku oru pudhiya sarirathai tharugiraan. Old body is no more there. You are receiving a new body right now. Palaya sariram ini ange illai. இப்பொழுதே புதிய சரீரத்தை நீ பெறுகிறாய். Your weakness is gone. உன் பலவீனம் நீங்கிற்று. You become strong in the Lord. நீ கர்த்தருக்குள் பலசாலியாகிறாய். Your vile body is going to become a glorious body. உன் அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாறப் போகிறது. Your weak body is going to become a strong body. உன் பலவீனமான சரீரம் பலனுள்ளதாய் மாறப் போகிறது. This mortal body is going to become immortal body. இந்த சாவுக்கேதுவான சரீரம் இது சாவாமையுடையதாய் மாறப் போகிறது. This corruptible body is going to be incorruptible body. அழிவுள்ளதான இந்த சரீரம் அழியாமையுள்ளதாய் மாறப் போகிறது. Oh, the power of God is in me. இதோ தேவ வல்லமை நமக்கு உண்டு. Oh, power of resurrection is in me. உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு உண்டு. சுட பக்க சுட பக்க சுட பக்க சுட பக்க சுட பக்க சிடிக்கிட பலம் சிடா 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 மகிமையினாவினா மண்ணில் சாயலை மாற்றுவதா
Our beautiful Jesus is going to appear very soon. பிரியமானவர்களே, நம்மது அழகான அழகுள்ள இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். Oh, the one who is fairest among 10,000, he is going to come back very soon. 10,000களிலும் சிறந்தவர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். We are going to see him face to face. அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். We are going to see him face to face. அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். We are going to fly away with our Jesus. நம்மது இயேசுவோடு பறந்து போக போகிறோம். We are going to fly away with our Jesus. நம்மது இயேசுவோடு கூட பறந்து போக போகிறோம். No more burdens. இனி பாரம் இல்லை. No more trials. இனி சோதனை இல்லை. No more sicknesses. வியாதி இல்லை. No more battles. எந்த யுத்தம் இல்லை. Rejoicing with Jesus. இயேசுவோடு மகிழ்ச்சி. Rejoicing with Jesus. இயேசுவோடு மகிழ்வு. அழகுள்ள மகத்தை அவனுக்கு கை கூட தரிசிப்பீர். அழகுள்ள Hallelujah. Hallelujah. Truly, God opened our eyes of understanding to know our Jesus and to experiencing him in a very better way, a very clear way. For that shall we praise God. நம்மது இயேசுவை நாம் அறிந்து கொள்ளவும் அவரை மிகவும் சிறந்த விதத்தில் அனுபவிக்கவும் தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்தபடியால் நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். Hallelujah, 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 Hallelujah. This is only a glimpse of a heaven. இது பரலோகத்தின் வெறும் சிறு துளிதான். Our human understanding will never be able to have the whole knowledge about our Jesus. நம்மது இயேசுவை பற்றிய முழு அறிவையும் புரிந்துகொள்வதற்கு நம்முடைய மனதின் புத்தி போதாது. The more we learn, the more we will be hungering and thirsting in our heart. அதிகம் அதிகம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள நம்முடைய உள்ளத்திலே அதிகம் அதிகம் வாஞ்சையும் தாகமும் பெருகிக்கொண்டே வரும். And the more we hunger, the more we thirst, the more the Lord is filling us and filling us and filling us. அதிகம் அதிகம் பசியும் தாகமும் கொண்டவர்களாக இருக்க அதிகம் அதிகம் நமது ஆண்டவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். Very soon we are going to become like our Jesus. சீக்கிரத்தில் நம் இயேசுவை போல நாம் மாறப் போகிறோம். Like our Jesus. இயேசுவை போல மாறப் போகிறோம். மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி வாசிக்கோ. மண்ணின் சாயல் மாறியானும் மகிமையேறி வாசிக்கோ. மண்ணின் சாயல் Jesus,
All of our sorrows are going to be over. All our burdens are going to roll away forever. No more sin, no more sickness. No more Satan, no more battle. Ever and ever, we are going to reign with our Jesus. We are going to reign, rejoice with our Jesus. Jesus. For all the precious things which God has spoken with us and helping us to understand our Jesus in a better way in these days, shall we all praise God for that. Devan namode pesina visheshamana karyangalukkum indha naatkalil Yesuvai nam arindukolla Devan namak udavi seidha ella karyangalukkai nam kathrai stotrippom. Hallelujah, 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 hallelujah. The more we know him, the more we should become like him. Nam adhikam adhikam avare ariya ariya adhikam adhikam avare kuppava irpom. And one day we are going to become like our Jesus. Or naal varum nammude Yesuvai polave nam irpom. On that glorious day Jesus will come back. Andha magimiyana naalil nammude Yesu varuvar. We all will fly away with our Jesus. Nam ellarum nammude Yesuvodu parandu povom. No power will be able to stop us. நம்மை தடுத்து நிறுத்த இனி வல்லமை இல்லை. ஃபயவே வித் அவர் ஜீசஸ். ஓடு பறந்து போவோம். For that glorious hope which God has given us, once again shall we all praise God for that. தேவன் நமக்கு கொடுத்த தான இந்த மகிமையான நம்பிக்கைக்காய் மறுபடியும்மாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். For all those who got saved and healed and revived and blessed in the presence of God in these days, there shall be a praise God for them. ரட்சிக்கப்பட்டவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாட்களில் இதை பெற்றுக்கொண்ட அனைவருக்காய் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. Once again giving all the glory and honor unto the Lord. For all the good things God did in our midst these days, shall we all praise God. தேவன் இந்த நாட்களில் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக எல்லா மகிமை கனத்தை அவருக்கே செலுத்தி மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை இல்லை, சகலவற்றையும் சிருஷ்டித்த எங்கள் தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, ஒன்று கூட எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசிப்பிக்கப்படும்படியாக, இந்த வருடத்திலே நீர் கிருபையாய் எங்களுக்கு தந்த இந்த அருமையான வேதபாட கூட்டங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முதல் நாள் தொடங்கி இந்த கடைசி நேரம் வரைக்கும் நீரே எங்கள் மத்தியில்
நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாள் கூட்டத்திலேயும் கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் நாங்கள் உமை அறிந்து கொள்ளும்படியாக உமக்குள்ள கழி கூறும்படியாக எல்லா பகுதியிலும் நீர் எங்களுக்கு பக்தி விரித்து உண்டாக்க செய்தீரே நாங்கள் உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் உமை அறிகிற அறிவே எங்களுக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்த உடைய அருமையான ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய வசனங்களை உம்மை எங்களுக்கு எடுத்து காட்டும்படியாக உடைய பரிசுத்தவான்களை நீர் பலப்படுத்துறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் கூட மனுஷகுமாரனாய் தேவகுமாரனாய் நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு உமை அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுடைய கண்களை திறந்தபடினால் பிரகாசிப்பித்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மனுஷகுமாரனாக நீர் வந்தபடினால் மனுஷர்களாய் எங்களை பற்றி நன்றாக அறிந்தவராய் எங்களுக்காக செய்து முடிக்க வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நாங்கள் அறிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படி நீர் எங்களை உயிர்ப்பித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீரே பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் நீர் அழித்தீரே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அந்த அறிவின்படியே எல்லா கிரியைகளையும் ஆண்டவரே சாத்தானுடைய சகல கிரியைகளையும் நீர் அழித்தீர் என்பதை இன்றைக்கு அனுபவத்தில் ஒவ்வொருவர் அனுபவிக்கும்படியாக நீர் உதவி செய்தபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யாதியஸ்தர்களை சுகமாக்கினீர் பிசாசினால் கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்கினீர் பாவங்களை மன்னித்தீர் உயிர்ப்பித்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவகுமாரனாய் நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு கர்த்தாவே உம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் எங்களுக்காக நீர் வைத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் விளங்கிக் கொள்ளும்படியாக அந்த பரிசுத்தம் உள்ள ஆவியை நாங்களும் பெற்றுக் கொள்ளும்படியாக நீர் எங்களுடைய மனக்கண்களை திறந்தபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கல்வாரியில் நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டபடினால் நாங்களும் இந்த சரீரத்தில் பரிபூர்ண தேவ சித்தம் செய்யும்படி நீர் எங்களை பலப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததை விசுவாசித்து தைரியமாய் உம்மண்டையிலே கிட்டி சேரும்படி நீர் எங்களை இழுத்துக் கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கும் முடியாக உம்முடைய சரீரம் எங்களுக்காக கிழிக்கப்பட்டு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணிடுகிறால் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த வசனங்களை கேட்ட ஒருவராயினும் இனி பலவீனராக இருக்க கூடாது பலசாலிகளாய் ஆவியில் அனலாய் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிறவர்களாய் தேசம் முழுவதும் உண்மை அறிகிற அறிவின் வாசனையை விலகப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி இன்னும் உடைய அறிவின் சாலத்துக்கு எங்களை ஒப்படைக்கிறோம் கணம் மகிமை துதி எல்லாவற்றையும் உமக்கு மாத்திரமே கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமென்.